ஹலோ கைஸ், நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருங்க என்ன வீடியோன்னு. அது வந்து இந்த தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் எப்போ இந்த நடந்துச்சு ப்ரோ, இந்த கான்செப்ட் நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மண்டே. இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நைட்டே வந்துடும் உங்களுக்கு. இது அன்றைக்கி நான் ஷூட் பண்ணிருப்பேன், பட் எனக்கு அதுலேருந்து வரத்துக்கு, அந்த தாட்லேருந்து வரத்துக்கு எனக்கு ஒன் டே நேற்று ஃபுல்லாக டைம் ஆச்சு. எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போகிற நார்மலாக டே தான் அன்றைக்கி. எப்பவும் போனால் குட் டே, ஓரளவு நல்லா நார்மலாக போயிட்டு டே. அதே மாதிரி அன்றைக்கி ஃப்ரைடே, ஃப்ரைடே எப்பவும் 5:00 எப்பவும் வெளியே போவோம். சும்மா வெளியே போயிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் முடிச்சுட்டு எப்பவும் போல் வெளியே போனேன். நான் யோசித்தேன் அன்றைக்கி, நான் இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நம்ம கண்டென்ட் எந்த கண்டென்ட் அந்தளவுக்கு இல்லை, எதுவும் சும்மா ஏதோ உங்களுக்கு வீடியோ போட்டு உங்கள் விருப்பம் எடுத்துறதுக்கு நம்ம ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வீடியோ போடுறது நிறுத்திப்போம். அதேமாதிரி நிறுத்திட்டு நல்ல ஒரு கேமரா செட்டப், கோப்ரோ செட்டப்லாம் வாங்கின பிறகு நம்ம ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம் அந்த கான்செப்டில் இருந்தேன். சரி நான் விட்டுடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன், டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு வண்டி சைடில் டக்குன்னு இடிச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போகிறேன், எனக்கு அப்போ ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு போகிறேன், சும்மா பக்கத்தில் தான் போகிறேன் ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு போடுறேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டக்குன்னு இடித்தோன்னே, ஏன்னா இது ரோடு இப்படி இருக்குங்க, 4 ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, இப்படி இப்படி ஸ்ட்ரைட், மொத்தம் 4 ரோடு. நான் அப்படி ஸ்லோவாக ஹார்ன் அடிச்சுட்டு வரேன், கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் நல்லா நான் போகிறேன், 10 கிலோமீட்டர்ஸோ 12 கிலோமீட்டர்ஸோ வரேன். டக்குன்னு அவர் வந்து இடிச்சிட்டார். இடித்தோன்னே எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. இடித்தோன்னே ஆனால் நம்ம நான் கீழே விடல, கரெக்டாக நின்றுட்டு இருந்தேன், கரெக்டாக வண்டி மூவ் ஆச்சு, நம்ம வண்டி வெயிட்டில் நம்ம வண்டி கீழே விடல. நம்ம ஏன்னா மூவ் ஆகி போயிருந்தேன், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றே செக் பண்ணது என் கையிலே காலையில் அடிபட்டுறேன், அது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, அவர் இடித்தோன்னே பிளாஸ்டிக் வாஷ்லாம் நொறுங்கி கீழே விழுந்துச்சு. நான் ஒரு செகண்ட் எனக்கு உயிரே பிடிச்சி, என்னடா பிளாஸ்டிக் பண்ணலாம், பிளாஸ்டிக் பண்ணால் விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சு, என்ன விழுந்துச்சுன்னு போய் பார்த்தா அவர் வண்டி இது இடித்தவன் அவங்க வண்டி இது. நான் மரியாதையாக பேசுகிறேன், ஏன்னா அவர் வயசு கொஞ்சம் அதிகமானவர், நான் மரியாதை பேசிக்கிறேன். நான் இப்பயும் அங்கேயும் நான் மரியாதை தான் பேசினேன். ஓகேங்களா, அவர் வண்டி இடித்து விழுந்தோன்னே அவங்க வண்டி சரியான அது ஃப்ரண்ட் டூமு அதெல்லாம் பிக்ஸ்லாம் போடுறாங்க. ஓகேங்களா, நம்பர் வீடியோ போட்டுருக்கோம், மட்காடு எல்லாமே உடஞ்சிடுச்சு. உடஞ்சோடனே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, டக்குன்னு நான் பார்த்தேன் நம்ம வண்டி இறங்கி பார்த்தோன்னே ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. எனக்கு செம்ம டென்ஷன், அப்போ ஸ்க்ராட்ச் அந்த கீழே ஸ்கோப்க்கு அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கைடு ஃப்ரேம்ஸ் கிட்ட, ஆமாம் கால் வைக்கிறோம்ல அந்த இடத்துக்கிட்ட, எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பிக்கு, இந்த வீடியோ சைப்பேன், அதுக்கப்புறம் ஓடும் அந்த இடத்துல அடி, அது கிராக்கே ஆகிடுச்சு எனக்கு செம்ம. ஏன்னா நம் உண்மையாக சொல்லுங்கள், ஒரு 200 cc ஒரு பாட்டு ஒன்றுச்சுன்னா எவ்வளோ செலவு வரும், பல்தரில் கம்மி தான், இருந்தாலும் அதுவும் பெரிய காஸ்ட் தானே. நான் இறங்கி போயிட்டு அவர்கிட்ட அவர் தேடி அப்படியே வண்டி சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அவரால் எதுவும் சொல்ல முடியும் அவ்வளோ அவருக்கு. ஓகே, அது எப்போ தான் ஸ்ப்ளெண்டர் பைக் எப்போ தான் 1000-1500 தான் வரும், அவர் மேலே மிஸ்டேக் தான் அது. நான் ஹார்ன் அடிச்சுலாம் பார்க்கல, என்ன தாட்டில் இருந்தாலும் தெரியல, ஒரு பார்க்கல டக்குன்னு. நான் உடனே போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ வேகம் வரீங்க இந்த ரோட்டில் கேட்டேன், நான் கரெக்டாக தான் வந்தேன் வந்து இடிச்சிட்டோன்னே, ஏன் ஏங்க இப்படி பண்ணீங்க கேட்டேன், ஏன் உங்களுக்கு வேகம் வந்தீங்க கேட்டேன், நான் கரெக்டாக தான் வந்தேன் நீங்கள் தான் வேகமாக வந்தீங்கன்னா, அப்படிங்களா, சரி சரி நான் வெயிட் பண்ணி வண்டி டக்குனு வந்து ஃபோட்டோ எடுத்துங்க, பின்னாடி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே எடுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணுன்னு பண்ணுங்க. நான் கேஸ் போடுவேன், அந்த கேஸ் போனால் எனக்கு இன்னும் டென்ஷன், என்ன நான் என்ன அப்படி என்ன தப்பு, கேஸை போடுங்க, நீங்கள் போடுங்க நான் சொல்லிட்டேன், கேஸை போடுங்க, நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், கேஸை போடுங்க, உங்களால் முடிஞ்ச கேஸ் போடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் எனக்கு காசு கொடுத்தா நான் உங்களுக்கு கேஸ் போட மாட்டேன், நான் கேஸ் போடுவேன், நான் காசெலாம் கொடுக்கணும், நீங்கள் கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கேஸ் போடான்னு சொன்னேன். அவர் யார் வேணும் முடியாது, ஃபோன் அடித்தார், சரி யார் வேணும் அடிங்க நீங்கள், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஓரம் மழை பெய்ற மாதிரி வந்து ஓரம் எடுத்து நான் இன்னும் பார்ட்ஸ் வேறு ஏதாவது பார்ட்ஸ் வந்து, அதே மாதிரி பிரேக் லிவர் ஃப்ரண்ட் பிரேக் லிவர் வளைஞ்சிடுச்சு, அது எப்படி தான் 150-200 அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வளைஞ்சிடுச்சா, அது ஒரு பார்ட் வளைஞ்சிடுச்சு. வளைஞ்ச பிறகு நான் உடனே நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லீவில் கொரோனா டைமில் எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே இல்லை, உடனே யாருக்கு ஃபோன் அடித்தேன், டின் 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 யாருக்கு ஃபோன் அடிச்சேன் பார்த்தீங்களா, உடனே அப்பா இங்கே ஒரு திருச்சி ஸ்டிக்கர், எங்கடா இருக்கு எங்கள் அப்பா, உடனே எங்கடா இருக்கு எங்கள் அப்பா, ஆ இங்கே தான்ப்பா இந்த இந்த இடத்துக்கிட்டப்பா, அவர் ஆனால் பிளேஸ் சொன்னேன் நான் வரேன்னு சொன்னேன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அவரையும் யோசிச்சு அப்படி ஓரம் பண்ணிட்ட மழை பெய்து நின்று வண்டியை பார்த்துட்டே இருந்தார். எனக்கு என்ன கஷ்டமாயிடுச்சுன்னா, அவர் ஒவ்வொரு வயசானவங்களும் எனக்கு அந்த தாட் தான், ப்ளஸ் நம்ம வண்டிக்கு அவ்வளோ பெரிய டேமேஜ். ஓகேங்களா, நான் ஃபூட்டேஜ் சின்ன சின்ன ஃபூட்டேஜ்லாம் எடுத்தேன் அந்த இடத்துல எடுத்தேன் போடுறேன், ஆ கொடுத்தோன்னே நான் போய் கேஸ் போடுறேன், வண்டிலாம் என்ன வண்டியை ஃபோட்டோ எடுத்துட்டு நான் போய் கேஸ் போடுறேன், வந்து நீங்கள் ஸ்டேஷன் சொன்னேன்
சரி நீங்கள் போங்க நான் வரேன் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஓகேங்களா. அவர் போகிறேன்னு சொன்னார். திருப்பி நான் இடிச்சு இடத்துல வந்து பார்த்தா ஆள் காணும், பார்சல் மட்டும் இருந்துச்சு. ஸ்டேஷன் போய்க்கு இருந்தால் ஆள் காணும் இல்லை. சரி இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா பார்ட் 2 உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. இதோட முடிச்சுக்கிறேன்.